ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி. பல நாளாவே நம்மளோட ஆரஞ்சு பிளட்ஸ் நிறைய பேர் குக் வித் கோமாளி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இத்தனை நாளாக அதை ரிவ்யூ பண்ணாதது காரணம் என்னன்னா, அவங்களே ஃபன் கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன ஃபன் கண்டென்ட் கொடுக்க முடியும்? சரி, இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றது எங்களோட கடமை இல்லையா? அதனால உங்களுக்காக அதுலேருந்து ஒரு சில கண்டென்ட்லாம் உருவி எடுத்துன்னு வந்துருக்குறோம். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? சாட்டர்டே எபிசோட்ல ஃபர்ஸ்டே நம்ம குக்ஸ் எல்லாரும் என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல நம்ம விடிவி மட்டும் பயங்கரமா மேக்கப்லாம் போட்டு டையெல்லாம் அடிச்சு, அது என்னது, அது ஓரமா செவப்பா சார், அது லிப்ஸ்டிக் சார், பரவாயில்ல போட்டு விடு அப்படின்னு கேட்க, மேக்கப் மேனும் போட்டு விட்டாங்க போல இருக்கு. லைட்டா என்ட்ரி கொடுக்குறப்போ லிப்ஸ்டிக் இருந்துச்சு. அப்புறம் இவங்க லென்த்தா பேசிட்டே இருக்கவும் இவங்க என்ன நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்காங்க, நமக்கு தம்மச்சே ஆகணும்பா அப்படின்னு சொல்லி தம்மச்சிட்டு வந்துட்டாரு போல இருக்கு. வாயில இருந்து லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடுச்சு. ராமா, கொஞ்சம் நேரம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு எபிசோட் மோஸ்டா கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ குழந்தைகள் 13 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க. என்னடா தம்பிகளா, குட் பாய்ஸா இருங்க, சமத்தா இருங்க. அது கம்மி வயசு இருக்கிறவங்க பார்த்தா கூட பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த அடல்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் தூக்கி விட்டு உங்களுக்காக ஃபேமிலி கண்டென்ட்டா மாத்தி எடுத்துன்னு வந்துருக்கோம். அதுல நம்ம கோமாளிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பவும் போல பயங்கரமான கெட்டப்ல வந்தாங்க. அதுல காக்கா காக்கா படத்துல வந்த ஜோதிகா, சாரி மாயா கெட்டப்ல ஹன்சிதா வந்தாங்க. ஆனா படத்துல மாயா எவ்வளவு பொலைட்டா, பவ்யமா, அன்பு எனக்கு உங்களோட வாழணும், புள்ள பெத்துக்கணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும் இப்படின்னு பால்ல தேனை ஊத்துன மாதிரி பேசுவாங்க. ஆனா இவங்க மிருகத்தை நீ வெளியில எடுக்காத பாஷா கெட்டப்ல புகழ், டைமண்ட் முத்து கெட்டப்ல குறைஷி, மற்றும் ஒரு சில கெட்டப்ல கோமாளிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாரும் காமிச்சிட்டு இருக்கிறப்போ ஜோயா மூஞ்சி மட்டும் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி மூஞ்சி மூணு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா பிரஷர் அப்படிங்கிறாங்க. என்ன பிரஷர் வந்துச்சு? அது குக்கிங் பிரஷர். அப்படி என்ன பிரஷர்னு யோசிச்சு பாக்குறப்பதான் நமக்கு தெரியுது, அவங்களோட காதலன் டிடிஎஃப் வாசன் அவர்கள் கார் ஓட்டுறப்போ போன் யூஸ் பண்ணதுனால ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதை வெளியவும் சொல்லிக்க முடியல, உள்ளயும் வச்சுக்க முடியல. நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் பேரிங்க, இதுல நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், ஏன்னா நான் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வசந்த் வஷி அவர்கள் ஃபர்ஸ்ட் போய் இந்த வளையத்தை தூக்கி போட்டாரு பீச்ல போற மாதிரியே. அதுல எனக்கு ஆட்டோக்காரன் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி புகழ எடுத்தாரு. நம்ம ஆளு ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு பாட்டு அங்கிருந்து வந்தாரு. பட் மண்டையில உடைக்கிறதுக்கு பூசணிக்கா இல்லாதனால பக்கத்துல இந்த கோசை தூக்கி போட, அதை மண்டையாலேயே உடைப்பான்னு புகழ் ஓட, அதுக்கு நம்ம டிஜேவும் பாட்டை போட, உனக்கு இந்த பாட்டுக்கு ஸ்டெப் எல்லாம் வராது, அதனால நீ ஆடுறதுக்கு பதிலாக நானே ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட தொப்பை மட்டும் தனியா ஆட அதை போக்கஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கேமராமேன் பயப்படுங்க. ஒரு சில பொண்ணுங்க போட்டோ எல்லாம் வச்சிருந்தாங்க கலெக்டர் டீச்சர்ன்ற பேர்ல, அதனால இந்த தடவை உட்டரவே கூடாது பட்டாம்பூச்சி கருப்பாம்பூச்சி எட்டுக்கால் பூச்சின்னு எல்லாம் பறக்குது. ஆனா இவர் பண்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவர் சும்மா ஷோக்காகவும் காமெடிக்காகவும் தான் பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு கேக்குறாரா, இல்ல அண்ணனுக்கு உண்மையிலே தேவை இருக்கான்னு தெரியல. கிடைக்குமா? ஏன்னா இவருக்கு அங்கங்க கேமரா வச்சு டீப்பா டீகோட் பண்ணி பாக்குறப்போ ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் மாட்டுச்சு, அது உங்கள் பார்வைக்காக. சமாளிச்சிட்டாரு.
அவன் இன்னும் திருந்தற மாமா இன்னொரு பக்கம் இவங்க சொல்றாங்க நான் இப்ப கலெக்டர் கிட்ட போய் வந்திருக்கேன் அறம் நயன்தாராவா அதுக்காக நான் அறம் நயன்தாரா மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது ஆரம்பம் பில்லா நயன்தாரா மாதிரி கூட இருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம புகழ் கேக்குறாரு அப்ப போய் பில்லா காஸ்டியூம் போட்டு வாமா அப்படின்ட்டு பில்லா நயன்தாரா காதா இப்படியே இவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு இவங்கன்னு சொல்லி ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க அக்ஷய் கமலுக்கு கெமி வரல, அதுக்கு பதிலா சுஜிதா அன்னைக்கிட்ட போயிட்டாங்க. ஆனாலும் இந்த கெமி சும்மா இல்லையே, வந்து வந்து நம்ம அக்ஷய் கமல் கிட்ட ஏய் ஒன்னதான் அப்படின்னு பிட்ட போட இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாளா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். இவங்க ரெண்டு பேர் டிரெஸ்ஸும் கொக்கில மாட்டிச்சு. நம்மளும் எபிசோடுக்கு எபிசோட் பாக்குறோம், இதுங்க ரெண்டு மட்டும் தனியா ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்குது. ஒருவேளை இருக்குமோ? ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவாங்கியும் ஒரு மாதிரி ஜொல்லு விடுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஆக்டிங் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா சுத்தி இருக்கிற பீசுங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஓட்டுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒருவேளை உண்மையிலேயே இருக்குமோ அப்படின்னு தோணுது. வாய்ப்புகள் இருக்கு. இது கெமிஸ்ட்ரி இல்லங்க, இது பயாலஜி. ஏய் நீ யாரே, போய் ஹிஸ்டரி போடா, வேற லெவல்ல போய். சரி, இங்க இருந்தாலும் வாழ்க. இப்படியே எபிசோட் ஜாலியா ஃபன்னாவும் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம பிரியங்கா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா மட்டும் நம்ம பசங்களுக்கு ஏதாவது பயமா என்னன்னு தெரியல. கலாய்க்கிறதும் கம்மியா இருக்கு. பார்த்தா சீனியர்னு கூப்பிடுறது, அக்கா அக்கான்னு கூப்பிடுறது, இந்த மாதிரியும் போயிட்டு இருக்காங்க. ஒரு சாங் வரும் தெரியுமா, கூழு சுண்டல் வத்தக்கறி வடுமாங்க சுண்டக்கஞ்சே அது இதுன்னு, அந்த மாதிரி பெருசா லெந்தா சொல்லிட்டு லாஸ்டா இதெல்லாம் டூப்பு, ரோட் சைட் காளான் தான் டாப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சமோசா, சாண்ட்விச், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் டூப்பு, ரோட் சைட் காளான் தான் டாப்பு. நெக்ஸ்ட் நம்ம குறைஷியும் தாமுப்பாவும் பட்சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. அதான் அந்த ஊஞ்சல் மேட்ரு. எப்படி நம்ம பட்சார ஊஞ்சல் வந்து தள்ளி விட்டாரோ குறைஷி, அதே மாதிரி மாதம்பட்டிக்கும் ஒரு பிளான போட்டார். விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்ட அது ஸ்ட்ராங் பாடி போல இருக்கு, பயங்கரமா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிச்சு, பெருசா ஒன்னும் ஆகல. அப்பதான் நம்ம தாமு சொன்னாரு, டேய் பழைய மாதிரி ஆயிர போதுரா அப்படின்ட்டு. அப்போ நம்ம தாமுப்பா மனசுல இன்னும் பட்சாருக்கு ஒரு இடம் இருக்கு, இன்னும் அவர் பழச மறக்கல. பாருங்கள் அவர்கள் டேய்
பேசாம ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து தூக்க மாட்டேன் நினைக்கிறேன். இது போதும்பா அப்படின்ட்டு மூஞ்சில பழைய மாதிரியே கருப்பாம்பூச்சி பறக்க விட்டார். நம்ம விரதம் களைஞ்சிருமோ? பரவாயில்ல பரவாயில்ல, நம்மள லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம். சோ நேத்து எபிசோட் ஃபுல்லா செம ஃபன்னா இருந்துச்சு, நீங்க இன்னும் பார்க்கலனா போய் பாருங்க. அண்ட் இது ரிவ்யூவா என்னன்னு சொல்லி எங்களுக்கே தெரியல, ஏதோ பண்ணணுமேனு பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சுதான் அடுத்த எபிசோட்லாம் போடணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.